நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். கர்ப்பிணி பெண்களுக்கு 5000 ரூபாய் மத்திய அரசானது உதவித்தொகை வழங்குறாங்க. இந்த உதவித்தொகையை நாம் எப்படி பெறுறது, ஸோ அது விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த திட்டத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரதம மந்திரியோட மாத்ரு வந்தனா திட்டம். இதை வந்து பிரதமரின் தாய்மை வந்தன திட்டம் PMMVY அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பெண்களுக்கு பேறுகால பயன்களை தரும் திட்டம் அப்படின்னு ஒரு சூப்பரான திட்டம்னு சொல்கிறாங்க. ஸோ 2013 உணவு உறுதிப்பாடு சட்டத்தின்படி நம் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் அவர்களுடைய முதல் குழந்தைக்கு 3 தவணைகள் மூலமாக 5000 ரூபாய் வந்து பெற முடியும். அதே மாதிரி தமிழக அரசு வழங்கக்கூடிய 18000 உதவித்தொகையும் பார்த்தீங்க அப்படின்னா கூடவே கிடைக்கும். சரி, இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் வந்து என்ன, ஸோ பயன்கள்னா என்ன, இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பதிவு செஞ்சு பயன்பெறலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இனி பார்க்கலாம். இந்தியாவில் வாழக்கூடிய ஏழை எளிய தாய்மார்களின் முதலாவது குழந்தை பெறுவதற்கு முன்னும் பின்னும் பார்த்தீங்க அப்படின்னா போதிய ஓய்வு எடுப்பதற்கு ஏதுவாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகையானது வழங்கப்படுது. இந்த உதவித்தொகையானது கருவுற்ற பெண்களுக்கும் பாலூட்டும் பெண்களுக்கும் ஓரளவு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கத்தான் இந்த உதவித்தொகையானது கொடுத்துட்டு வராங்க. இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு அல்லது மாநில அரசு துறைகளில் பணிபுரிந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி கார்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அதாவது பொதுத்துறை நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஸ்கீம் ஆனது எலிஜிபிள் கிடையாது. ஸோ இதை தவிர மற்ற எல்லா தாய்மார்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பயனடைய முடியும். 3 தவணைகளாக சேர்த்து மொத்தம் 5000 ரூபாய் வந்து வழங்கப்படும். அதாவது கருவுற்ற பெண்கள் அங்கன்வாடி மையம் அல்லது ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா மட்டுமே போதுமானது. முதல் தவணையாக வந்து 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கருவுற்ற காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பரிசோதனை எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு 6வது மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 2வது தவணை வந்து 2000 ரூபாய் கொடுக்கப்படும். அடுத்தது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அதனை வந்து பதிவு செஞ்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த பதிவு ரிஜிஸ்டர் கொண்டு போயிட்டு எல்லா தடுப்பூசியும் போட்டுட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த தவணையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். ஸோ இந்த திட்டத்தில் பிரதமரின் தாய்மை வந்தனா திட்டத்தின் கீழ் பயன்பெறுகிறவர்கள் மருத்துவமனைகளில் பிள்ளை பெற்றுக் கொள்வதை ஊக்குவிக்கும் விதமாக ஜனனி சுரக்ஷா யோஜனா அப்படின்னு வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் மூலியமா பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் உதவித்தொகையும் வந்து அங்கேயே கொடுக்குறாங்க. அடுத்தது இது எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். தாய்மை வந்தன திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி உள்ள நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்க கருவுற்றதும் அங்கன்வாடி மையம் இல்லைன்னா அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார மையத்தில் சென்று நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக Form 1A அப்படின்னு ஒன்று உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ Form 1A பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களோ அதை எல்லாமே அட்டாச் பண்ணிக்கிட்டு உங்களோட ஹஸ்பண்டோட சைனும் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மை பார்த்தீங்கன்னா அங்கேயே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல் தவணையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கணவருடைய ஆதார் எண், பெண்ணோட வங்கி கணக்கு எண், ஸோ யாராச்சும் ஒருவருடைய செல்போன் என் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து கிளியரா இருக்கணும். முதலாவது தவணை தொகை எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிவு செய்வதற்கும் முதலாவது தவணை நிதி உதவியை பெறுவதற்கும் தாய் சேய் பாதுகாப்பு அட்டை அதாவது MCP கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு பெண் மற்றும் கணவருடைய அடையாள சான்று இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது கருவூற்ற அந்த பெண்ணுடைய வங்கி கணக்கு அல்லது அஞ்சலக கணக்கு எண்ணை வந்து நீங்கள் வந்து அதோட வந்து அட்டாச் பண்ணணும். இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா Form 1A அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணி இதை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா முதலாவது தவணை வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ 2வது தவணை நீங்கள் வந்து பெறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கருவுற்ற 6வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா தாய் சேய் பாதுகாப்பு அட்டையோட நகலை எடுத்துக்கிட்டு ஸோ குழந்தைக்கு வந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா Form 1B அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2வது தவணையானது கிடைச்சிரும். ஸோ 3வது மற்றும் கடைசி தவணையாக பார்த்தீங்கன்னா அந்த 2000 ரூபாய்க்கு இந்த நீங்கள் குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த குழந்தைக்கு வந்து பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு குழந்தைக்கு போடப்பட்ட அனைத்து தடுப்பூசிகளோட விவரங்களையும் தாய் சேய் பாதுகாப்பு அட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணதே எல்லா விஷயங்களையும் கொண்டு போயிட்டு Form 1C அப்படிங்கிறத வந்து ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3வது தவணை தொகையானது கிடைச்சிரும். தாய்மை வந்தனா திட்டத்தின் கீழே
ஸோ பணப்பயன் பெற தகுதி இருந்தும் பதிவு செய்யாமல் விட்டிருந்தீங்க அப்படின்னா, ஸோ நிதி உதவியை பெற வந்து இன்னொரு வழி இருக்குது. அப்படி பதிவு செய்யாதவங்க என்ன பண்ணணும்னா, கருவுற்ற நாளிலிருந்து 9 மாதத்துக்குள்ளார விண்ணப்பிக்கலாம். இல்லைன்னா குழந்தை பிறந்த பின்னர் ஓராண்டுக்குள்ள வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ எப்படி விண்ணப்பித்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்பரு. இப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.